பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வியாழனன்று காலை 10 மணிக்கு வெளியாகிறது. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் 5 துவங்கி 31ஆம் தேதி முடிந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 8,43,000 மாணவ மாணவிகள் இத்தேர்வை எழுதினர். வியாழனன்று காலை 10 மணிக்கு இதன் முடிவு வெளியாகிறது. கடந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் 90% பேர் தேர்ச்சி பெற்றனர். 2013 88% பேர் தேர்ச்சி பெற்றனர். இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 94% வரை எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dgu1.tn.nic.in, www.dgu2.tn.nic.in, www.dge3.tn.nic.in என்ற இணையதள முகவரியில் தேர்வு முடிவை காணலாம். இது தவிர மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள், தேசிய தகவலியல் மையங்கள் மற்றும் அனைத்து நூலகங்களிலும் தெரிந்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு மே 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பிளஸ் டூ தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் பெற மொழிப்பாடங்களுக்கு தலா 550 ரூபாய், மற்ற பாடங்களுக்கு தலா 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். மறுகூட்டலுக்கு மொழிப்பாடம் மற்றும் உயிரியலுக்கு தலா 305 ரூபாய், பிற பாடங்களுக்கு தலா 205 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். தேர்ச்சி பெறாதோருக்கான சிறப்பு தேர்வுக்கு மே 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்ய வேண்டும் என்றும், ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா 50 ரூபாய் தேர்வு கட்டணம், 35 ரூபாய் இதர கட்டணத்தை அந்தந்த பள்ளிகளில் செலுத்த வேண்டும். தேர்வு கட்டணம் தவிர பதிவு கட்டணம் 50 ரூபாய் செலுத்த வேண்டும். விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பிக்க முடியும் என்று பள்ளிக் கல்வித்துறையின் தேர்வுத்துறை இயக்குநர் தேவராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் வியாழனன்று வெளியாகிறது. அண்ணா பல்கலையின் இணைப்பில் 596 கல்லூரிகள் கடந்த ஆண்டு இணைப்பு பெற்றுள்ளன. இந்த ஆண்டு 3 கல்லூரிகள் மூடுவதற்கு அனுமதி கேட்டுள்ளன. 593 கல்லூரிகள் இணைப்பு கேட்டுள்ளன. பொறியியல் முதல் ஆண்டு சேர்க்கை விண்ணப்ப விற்பனை துவங்கியுள்ள நிலையில் அண்ணா பல்கலை இணைப்பு கல்லூரிகளின் பெயர் மற்றும் விவரங்களை மாவட்ட வாரியாக அண்ணா பல்கலை வெளியிட்டுள்ளது. இந்த விவரங்களை அண்ணா பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கடந்த ஆண்டு 593 கல்லூரிகளில் ஜாதி வாரியாக எவ்வளவு கட் ஆஃப் தேவைப்பட்டது என்ற பட்டியல் வியாழனன்று காலை வெளியாகிறது. இதை கணக்கிட்டு கல்லூரிகளை மாணவர்கள் தேர்வு செய்யலாம். தமிழகத்தில் பள்ளி வாகன ஆய்வை வரும் 11ஆம் தேதி முதல் துவக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. பள்ளி வாகன விபத்தை தவிர்க்க அவற்றின் படிக்கட்டு, அவசர கால கதவு, டயர்கள், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட்ட அம்சங்கள் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்வர். நடப்பாண்டு வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய இருந்தனர். கடந்த ஆண்டில் கடைசி நேரத்தில் 2000 வாகனங்களை ஆய்வு செய்வதற்கு முன் பள்ளிகள் திறக்கப்பட்டுவிட்டதால் தற்போது வாகன ஆய்வை முன்கூட்டியே முடிவு செய்தனர். இதன்படி வரும் 11ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஆய்வு நடத்தப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வியாழனன்று ராஜ்யசபாவில் தாக்கலாகிறது. சரக்கு மற்றும் சேவைகள் வரி மசோதா புதனன்று லோக்சபாவில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மசோதா மீது ஓட்டெடுப்பு நடந்த போது ஆதரவாக 352 ஓட்டுகளும் எதிராக 37 ஓட்டுகளும் விழுந்ததன் மூலம் மசோதா நிறைவேறியது. ஓட்டெடுப்புக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது. இந்நிலையில் வியாழனன்று ராஜ்யசபாவில் இந்த மசோதா தாக்கலாகிறது. மத்திய அரசின் நில ஆர்ஜித மசோதாவை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை கண்டித்தும் மாநில அரசின் மக்கள் விரோத செயல்களை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தலைமை தபால் நிலையம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரை சபாநாயகர் சபாபதி காலவரையின்றி ஒத்திவைத்தார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 11ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. மார்ச் 25ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டையும் ஏப்ரல் 22ஆம் தேதி முழு பட்ஜெட்டையும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் 7 நாட்கள் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடந்த நிலையில் சபாநாயகர் சபாபதி புதனன்று காலவரையின்றி சபையை ஒத்திவைத்தார். குறைந்த செலவில் சூரிய மின்கலன் அமைத்த புதுச்சேரி மாணவி அரசு செலவில் ஜப்பான் செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. கடந்த 2013 டெல்லி அறிவியல் தொழில்நுட்பத்துறை நடத்திய அறிவியல் போட்டியில் குறைந்த செலவில் சூரிய மின்கலன் அமைத்து தென்னிந்திய அளவில் 2ஆம் பரிசு வென்றார் புதுச்சேரி மாணவி தமிழ்மலர். இவரது அறிவியல் கண்டுபிடிப்புக்காக மத்திய அரசு செலவில் 8 நாள் பயணமாக வியாழனன்று ஜப்பான் செல்கிறார்.
நான் வந்து சக்கூரா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆயிருக்கேன். அது வந்து மே 9-16 அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அதன் மூலியமா இப்ப ஜப்பான் போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் 2013 வந்து இன்ஸ்பயர் ஒரு சயின்ஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதுல வந்து நேஷனல் லெவல்ல சவுத் ரீஜன் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருந்தேன். லோ காஸ்ட் சோலார் பேனல் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதன் மூலியமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாயை மோசடி செய்தவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. நாகர்கோவிலில் மேன் பவர் கன்சல்டிங் நிறுவனத்தை நடத்தி வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக ஏராளமானோரிடம் பணம் வசூலித்துள்ளார். 20 லட்சம் ரூபாயை இழந்த கேரளாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ்காரர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். 300-க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றி 3 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. ராஜாவை கைது செய்த போலீசார் பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் நடிகர் சல்மான் கானுக்கு 2 நாள் இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான்கான் மும்பை பாந்த்ரா பகுதியில் 2002 செப்டம்பர் 27 நள்ளிரவில் காரை ஓட்டிச் சென்று பிளாட்ஃபாரத்தில் தூங்கியவர்கள் மீது மோதினார். இதில் நூருல்லா மெஹபூப் ஷெரீப் பலியானார். 4 பலத்த காயமுற்றனர். விபத்தை ஏற்படுத்திய போது சம்பவ இடத்தில் இருந்தவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சல்மான்கான் மதுபோதையில் காரை ஓட்டியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கொலை நோக்கமில்லா கொலை வழக்கு, கவனக்குறைவாக காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மும்பை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டி டபிள்யூ தேஷ்பாண்டே நடிகர் சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். அதைத் தொடர்ந்து சல்மான்கான் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல்கள் அப்பீல் மனுவை தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் சல்மான்கானுக்கு 2 நாள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மே 8 அவரது அப்பீல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கோவையில் கைது செய்யப்பட்ட 5 மாவோயிஸ்டுகளை 10 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அன்னூர் சாலை அருகே கேரள மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பின் தலைவர் ரூபேஷ், கேரள மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பின் தலைவர் ரூபேஷ், கேரள மாநில உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்த இவரது மனைவி சைனா, அனூப், தமிழகத்தைச் சேர்ந்த கண்ணன், ஈஸ்வரன் ஆகிய 5 பேரை தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். நீதிபதிகள் விடுமுறையில் இருந்ததால் இவர்கள் செவ்வாய் மாலை கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராமசுப்ரமணியம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி ராமசுப்ரமணியம் உத்தரவிட்டதால் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதனன்று மதியம் ரூபேஷின் மகள்கள் ஆமி, தாஜு மற்றும் ரூபேஷின் சகோதரர்கள் ரமேஷ், சுபேஷ் ஆகியோர் சிறைத்துறை அனுமதி பெற்று சந்திக்க சென்றனர். ஆனால் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்ல உள்ளதால் சந்திக்க சென்றும் முடியவில்லை. மதியம் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடாது என்ற நீதிபதியின் நிபந்தனையுடன் 10 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துக்கு முடிவு கட்ட மத்திய அரசு முயற்சிப்பதாக சோனியா சாடியுள்ளார். லோக்சபாவில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா, தலைமை தகவல் ஆணையர் பதவி கடந்த 8 மாதங்களாக காலியாக இருப்பதாகவும், இதனால் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் 39,000 அப்பீல் மனுக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறினார். தலைமை தகவல் ஆணையர் பதவியை நிரப்பாததன் மூலம் பிரதமர் அலுவலகம், ராணுவ அமைச்சகம் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சகங்கள் தகவல் அறியும் சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை என்ற அவல நிலையை அரசு ஏற்படுத்திவிட்டதாகவும் சோனியா குற்றம் சாட்டினார். வெளிப்படையான ஆட்சி முறையை வழங்குவோம் என்று லோக்சபா தேர்தலின் போது வாக்குறுதி அளித்த மோடி இன்று அந்த வாக்குறுதியிலிருந்து பல்டி அடித்துவிட்டதாக கூறினார். தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் மூளைச்சாவு அடைந்த 5 பேரின் 23 உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டு வெவ்வேறு நபர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளன. சென்னை அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் புதனன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஒரே நாளில் மூளைச்சாவு அடைந்த 5 பேரின் 23 உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டதாகவும், 10 சிறுநீரகங்கள், 5 கல்லீரல்கள், 3 ஜோடி விழி வெண்படலங்கள், 2 இதயங்கள் வெவ்வேறு நபர்களுக்கு பொருத்தப்பட்டதாக கூறினார். எல்லாத்தோட அதிகமான டொனேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து நடந்திருக்கு. அது சராசரியாக பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு 1.3 என்ற இலக்கு. இந்திய லெவலில் அது மற்ற எந்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகம். இறந்தவர்களோட உடல் உறுப்புகளில் ஒரு சீனியாரிட்டி படி போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்ல நம்ம கொடுக்குறோம். டோட்டலி 72 ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி, அதில் அரசு ஆஸ்பத்திரியை பொறுத்தவரை 5 அரசு ஆஸ்பத்திரிகள் இருக்கு. ரிமைனிங் மற்றது இந்த தனியார் மருத்துவமனைகள் இருக்குங்க. தங்கத்தின் விலையில் வியாழனன்று காலை ஒரு சவரன் 20,376 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,547 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,750 ரூபாயாக இருந்தது.
தள்ளாத வயதிலும் பக்தர்களை குளிர்விக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள முதியவரின் சேவை மதுரை சித்திரை திருவிழாவிலும் தொடர்கிறது. மதுரை வடக்கு மாசி வீதியைச் சேர்ந்த 89 வயதான நடராஜன் ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்களில் பங்கேற்றுள்ளார். தமிழகம் முழுவதிலும் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் விழாக்களில் கலந்து கொண்டு அதில் பங்கேற்கும் பக்தர்களை தனது விசிறியால் குளிர்விப்பது வழக்கம். இறையருள் பெற வருபவர்களுக்கு தன்னால் இயன்றதை தள்ளாத வயதிலும் செய்து வரும் இவர் திருச்செந்தூர், பழனி, திருப்பதி உள்ளிட்ட பிரபல கோவில்களில் தனது விசிறிகளை நிரந்தரமாக வைத்துள்ளார். கடந்த 66 ஆண்டுகளாக தான் வியர்வை சிந்தி பக்தர்களின் வியர்வையை போக்கி வரும் இந்த முதியவரின் பணியை பக்தர்கள் பாராட்டி வருகின்றனர்.